वेलकम टू मार एंड सीसी केमिस्ट्री இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடம் வந்து நேத்து பாடத்தினுடைய கண்டினியூஷன் இரட்டை சங்கிலி சிலிகேட் டபுள் செயின் சிலிகேட்ஸும் அண்ட் தென் ஜியோலைட்ஸ் ரெண்டு பார்க்கலாம் இப்போ பார்க்கல ஜியோலைட்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் லெவல்ல வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு காம்பவுண்ட் அது வந்து இட் இஸ் யூஸ்ட் டு ரிமூவ் ஹார்ட்னஸ் இன் வாட்டர் நீர்ல இருக்கக்கூடிய கடின தன்மையை நீக்குவதற்கு லேட்டஸ்ட் டெக்னிக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் வந்து ஜியோலைட் இப்போ வந்து முதல்ல எது பார்க்கலாம் டபுள் செயின் சிலிகேட் இரட்டை சங்கிலி சிலிகேட் வந்து பார்க்கலாம் டபுள் செயின் சிலிகேட்ஸ் தே ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆம்ஃபிபோல்ஸ் இரட்டை சங்கிலி சிலிகேட்டில் வந்து ஒன்று ஏன் ஆம்ஃபிபோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா நம்ம இந்த ஆம்ஃபிபியான்னு சொல்கிறோம்ல ஆம்ஃபிபியா அப்படிங்கிற நீர் நில வாழ்வனை நீர்லையும் இருக்கும் நிலத்துலையும் இருக்கும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஆம்ஃபிபோல் அப்படிங்கிறத வந்து ஒரு டெட்ராஹைட்ரல் யூனிட்டில் ஒரு சிலிகேட்னுடைய டெட்ராஹைட்ரல் யூனிட் ஒரு நான்முகி அமைப்பில் எத்தனை ஆக்சிஜன் இருக்கும் நாலு ஆக்சிஜன் இருக்கும் ஒரு டெட்ராஹைட்ரல் யூனிட்டும் அடுத்த டெட்ராஹைட்ரல் யூனிட்டும் ரெண்டு ஆக்சிஜன் மூலமாகவும் இணையலாம் மூணு ஆக்சிஜன் மூலமாக இணையலாம் டூ டெட்ராஹைட்ரல் யூனிட்ஸ் மேபி லிங்க்ட் ஐதர் பை டூ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆர் த்ரீ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இந்த மாதிரி இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறனால ரெண்டு மூலமாக இணைய முடியும் மூணு மூலமாக இணைய முடியும் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம்னா ஆம்ஃபிபோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டு ஆக்சிஜன் மூலமாகவும் மூன்று ஆக்சிஜன் மூலமாகவும் இணைய முடியும் அப்படியே ஜென்ரல் ஃபார்ம்லாம் பொதுவாக இப்போ நான் எஸ்ஐ ஃபோர் ஓ லெவன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிலிகானுக்கு சார்ஜ் வந்து ஃபோர் இப்போ ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் ஆக்சிஜனுக்கு வந்து மைனஸ் டூ அப்போ டுவெண்ட்டி டூ சிக்ஸ்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் இருக்கும் ஸோ இங்கே சிக்ஸ் மைனஸ் வச்சுட்டு எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கோ அந்த என் யூனிட் இருந்தால் சிக்ஸ் என் மைனஸ் வந்துடும் ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் டைபோல் டபுள் செயின் சிலிகேட் இரட்டை சங்கிலி சிலிகேட்னுடைய பொதுவாய்ப்பாடு வந்து எஸ்ஐ ஃபோர் ஓ லெவன் என் சிக்ஸ் என் மைனஸ் இப்போ ரெண்டு சொன்னால் ரெண்டாக பிரிச்சுக்கிறப்போ ஷேரிங் டூ வெர்டிசஸ் ஷேரிங் த்ரீ வெர்டிசஸ் அதாவது இரண்டு முனையும் பகிர்ந்து கொள்ளலாம் மூன்று முனையும் பகிர்ந்து கொள்ளலாம் அதனால் டபுள் செயின் சிலிகேட்ஸ் வந்து ரெண்டு டைப் இருக்குது இரண்டு முனைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியது மூன்று முனைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியது ஷேரிங் டூ வெர்டிசஸ் ஷேரிங் த்ரீ வெர்டிசஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்பஸ்டாஸ் இந்த ஆஸ்பஸ்டாஸை பற்றி சொல்லும் போது இட் இஸ் ஃபைப்ரஸ் இன் நேச்சர் அது வந்து இலைகளால் ஆனது அல்லது நார்களால் ஆனதுன்னு சொல்லி சொல்லுவோம் இட் இஸ் நான் கம்பஸ்டபிள் எளிதில் தீப்பிடித்து எரியாது அதனால் வந்து ஒரு ஏர்லியர் டேஸ் ஆஸ்பஸ்டாஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டைமில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இப்போ வந்து ஈஸியாக வந்து ரூஃப் வந்து தீப்பிடிச்சி எரியாது அந்த அட்வான்டேஜ் வச்சு என்ன சொல்லலாம் அஸ்பஸ்டாஸ் யூஸ் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த அஸ்பஸ்டாஸ் வந்து புற்றுநோய் உருவாகக்கூடியதாக இருக்கிறனால இப்போ வந்து அதுக்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க அஸ்பஸ்டாஸ் வந்து ஹவுஸ்ஹோல்டு பர்பஸ்க்கு வந்து பயன்படுறது இல்லை இண்டஸ்ட்ரியல் லெவலில் வந்து பிரேக் லைனிங் ஒரு பிரேக் பிடிக்கும் போது டக்குன்னு நிற்கிறதுக்கு வந்து போதுமான அளவு ஃப்ரிக்ஷனை கொடுக்கறதுக்குரிய பிரேக் லைனிங் வேகத்தடை பட்டைகளில் வந்து எதை யூஸ் பண்ணுறோம்னா அஸ்பஸ்டாஸ் வந்து யூஸ் பண்ணோம் ஸோ அஸ்பஸ்டாஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டபுள் செயின் சிலிகேட் இரட்டை சங்கிலி சிலிகேட்டுக்கு ஒரு உதாரணமாக எதை எடுத்துகிறோம் அஸ்பஸ்டாஸ் எடுத்துருக்கு இப்போ வந்து ஹவு டு ட்ரா டபுள் செயின் சிலிகேட் ஒரு இரட்டை சங்கிலி சிலிகேட் எப்படி வரையன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஹெக்ஸகன் போட்டிருக்கிறேன் அதை ஒட்டி இன்னொரு ஹெக்ஸகன் அந்த ஹெக்ஸகன் இந்த அருங்கோணம் வந்து கிடைத்தளமாக போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கடுத்து எப்படி டெட்ராஹைட்ரல் யூனிட் வரும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சைடுக்கும் ஒரு டெட்ராஹைட்ரல் யூனிட் வரும் இந்த சைடு போட்டாச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இன் சிக்ஸ் ஆயிரம் அதே மாதிரி ஒன் இப்போ வந்து ஒவ்வொரு சென்டர்லையும் ஒவ்வொரு டெட்ராஹைட்ரல் சென்டர்லையும் இப்போ உனக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தா என்ன இருக்குன்னா ஒரு சிலிகான் யூனிட் சிலிகான் இருக்கும் சிலிகான் சுற்றி இருக்கிற நாலு ஆக்சிஜன் வரணும் ஒன் டூ த்ரீ தென் ஃபோர்த் ஆக்சிஜன் ஒடிக்கு வரணும் ஒன் டூ த்ரீ டு ஃபோர்த் இதே மாதிரி எல்லா அடக்கல்லையும் போட்டுக்கணும் இதுதான் மெத்தட் டு ட்ரா அந்த டபுள் செயின் சிலிகேட் இன்னொன்று ரெண்டு ஹெக்ஸகன் போட்டு என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஒட்டி போட்டிருக்கிறோம் இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம்னா இதே இது மாதிரி பாட்டு போகிறது இந்த வழக்கம் மலையா சுவிஷி ஒட்டி போட்டுக்கிறது இதை ஜாயின் பண்ணிட்டோம்னா யூ கேன் கெட் டபுள் செயின் சிலிகேட் இதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துல என்ன பண்ணுங்க ரிப்பீட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் தென் ஷீட் சிலிகேட் அல்லது ஃபில்லோ சிலிகேட்ஸ் தால் சிலிகேட் இல்லை பைலோ சிலிகேட் சொல்லி சொல்கிறோம் என்னுடைய ஜென்ரல் ஃபார்ம்ல வந்து எஸ்ஐ டூ ஓ ஃபைவ் டூ என் மைனஸ் சிலிகான் எத்தனை யூனிட் இருக்குது ரெண்டு யூனிட் இருக்குது ஸோ ஃபோர் இன்டு டூ எயிட் எயிட் ப்ளஸ் இருக்கும் ஆக்சிஜன் வந்து ஃபைவ் இருக்கிறதுனால டென் அப்போ என்ன ஒரு டோட்டலாக வந்து எயிட் ப்ளஸ் டென் மைனஸ் டூ மைனஸ் வருது நான் டூ மைனஸ் எத்தனை யூனிட் இருக்கோ அத்தனை எண் போட்டுருவாங்க இஃப் தேர் ஆர் என் யூனிட்ஸ் தென் டூ என் மைனஸ் அதனால் ஷீட் சிலிகேட் அல்லது பைலோ சிலிகேட்னுடைய ஜென்ரல் ஃபார்ம் வந்து எஸ்ஐ டூ ஓ ஃபைவ் டூ என் மைனஸ் இதில் வந்து ஆல் தி த்ரீ ஆப்ஷன்ஸ் வில் பி ஷேர்ட் ஒரு
சிலிக்கேட்ல என்ன டெட்ராஹைட்ரல் யூனிட் இருக்கும், ஒரு சிலிக்கான் சுற்றி நாலு ஆக்சிஜன்ல மூணு ஆக்சிஜன் வந்து மற்ற யூனிட்டோட ஷேர் ஆகும். ஒரு நான்மிகி அளவில் இருக்கக்கூடிய மூணு ஆக்சிஜன் அணுக்கள் வந்து மற்ற நான்மிகி அணுவோட என்ன இருக்குன்னா பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கும். த்ரீ ஆக்சிஜன் அட்டம்ஸ் மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் பகிர்ந்து கொள்ளப்படும். எதோட பகிர்ந்து கொள்ளப்படும், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நான்மிகி அளவுகளோட இந்த அட்ஜஸ்டன் டெட்ராஹைட்ரல் யூனிட்ஸோட மூணு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஷேர் ஆகிடும். இதில் வந்து சிலிகேட் ஷீட்ஸ் ஆர் ஸ்டாக்ட் ஓவர் ஈச் அதர் ஹெல்ட் பை வீக் ஃபோர்ஸ். இது மாதிரி இது தால் சிலிகேட் சொல்லும், ஒரு தாள் மேலே இன்னொரு தாள் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஒரு தாளுக்கும் இன்னொரு தாளுக்கு நடுவில் இருக்கும் ஒரு வீக்கான ஃபோர்ஸ் வந்து இருக்கும். தால் சிலிகேட்டில் ஒன்றின் மீது ஒன்று அடுக்கப்படுகின்றன. அந்த ஒரு தாளுக்கும் இன்னொரு தாளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விசை வந்து அதை ஹோல்டு பண்ணக்கூடிய விசை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால சின்ஸ் தி ஃபோர்ஸ் இஸ் வெரி வீக் இட் கேன் பி ஈஸிலி கிளீவ்டு. ஸோ தே ஆர் கிளீவ்டு லைக் கிராஃபைட். அது என்னன்னா கிராஃபைட் மாதிரினா எளிதில் பிளவடையும். ஒரு ஷீட்டுக்கும் இன்னொரு ஷீட்டுக்கு நடுவில் நிறையா ஷீட்டை அடிக்க வச்சுருக்கிறோம். ஒரு ஷீட்டுக்கு ஒரு ஷீட்டுக்கு ஒரு தாளுக்கு இன்னொரு தாளுக்கு நடுவில் நான் இருக்கும் ஒரு வலிமையை குறைந்த விசை இருக்குது. அந்த விசை வலிமையை குறைந்தா இருக்கிறனால அது எளிதில் பிளவடைந்து எது மாதிரி செல்லும்னா கிராஃபைட் மாதிரி செல்லும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சிலிக்கேட் வந்து த்ரீ டைமென்ஷனல் சிலிக்கேட். சுருக்கமாக த்ரீடின்னு போட்டிருக்கேன். த்ரீ டைமென்ஷனல் சிலிக்கேட் முப்பரிமாண சிலிக்கேட்டில் இன்னொரு வந்து டெக்டோ சிலிக்கேட்டுகள் அப்படிங்கிறது. ஒரு சிலிக்கேட் யூனிட்டில் ஒரு சிலிக்கான் நாலு ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஒரு டெட்ராஹைட்ரல் யூனிட்டில் கூட நாலு ஆக்சிஜனுமே ஷேர் ஆகிருந்ததுன்னா என்ன கிடைக்கும்னா த்ரீ டைமென்ஷனல் சிலிக்கேட் வந்து கிடைக்கும். ஒரு நான்மிகி அளவில் இருக்கக்கூடிய நான்கு ஆக்சிஜன் அணுக்களுமே அடுத்திருக்கக்கூடிய நான்மிகி அளவுகளோட சேர்ந்துருந்தா பகிர்ந்து கொள்ளப்பட்டிருந்தா உருவாக்கக்கூடியதான் த்ரீ டி சிலிக்கேட் நான்மிகி முப்பரிமாண சிலிக்கேட்னு சொல்லி சொல்கிறோம். என்னுடைய ஜென்ரல் ஃபார்முலா வந்து SiO2N. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குவார்ட்ஸ் நம்ம கடிகாரங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பீசோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிறிஸ்டல் வந்து குவார்ட்ஸ் கிறிஸ்டல். அதனால் இந்த குவார்ட்ஸ் வந்து எதில் யூஸ் ஆகும்னா க்ரூசிபிள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ஹை டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்போது வித்ஸ்டாண்ட் வெரி ஹை டெம்பரேச்சர் மிக அதிகமான பிரச்சனை தாங்கக்கூடியனால க்ரூசிபிள் அதாவது எரிக்கக்கூடிய கலன்கள் தயார் பண்ணுற குவார்ட்ஸ் யூஸ் பண்ணும். தென் பீசோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிசிட்டியில் வந்து பீசோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரிப்பேர் பண்ணுறது எதை யூஸ் பண்ணால் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணும். தென் நெக்ஸ்ட் யூனிட் வந்து ஜியோலைட்டுகள். இது வந்து ஒரு த்ரீ டைமென்ஷனல் கிறிஸ்டலின் சாலிட். ஜியோலைட்டுங்கிறது ஒரு கிறிஸ்டல், ஒரு படிக அமைப்பு. த்ரீ டைமென்ஷனல் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் ஒரு முப்பரிமாண படிக அமைப்பு. அதில் என்னென்ன இருக்குன்னா அலுமினியம் சிலிக்கான் ஆக்சைடு இது மூணு இருக்கும். ஸோ ஜியோலைட்ஸ் கண்டென்ட்ஸ் அலுமினியம் சிலிக்கான் அண்ட் ஆக்சைடு. இது எப்படி இருக்குன்னா த்ரீ டைமென்ஷனல் கிறிஸ்டல் சாலிடாக இருக்கும். அலுமினியம் சிலிக்கான் ஆக்சைடு உடைய ஒரு முப்பரிமாண படிக அமைப்பு தான் ஜியோலைட் சொல்லி சொல்கிறோம். என்னுடைய ஜென்ரல் ஃபார்ம்லாம் NaO Al2O3 XSiO2 YHO இது வந்து ஸ்டாண்டர்ட். ஒரு யூனிவேலண்ட் சோடியமும் ட்ரைவேலண்ட் அலுமினியம் ஒரு ஒற்றை இணைதிறன் இருக்கக்கூடிய சோடியம் அயனி, தென் மூன்று இணைதிறன் இருக்கக்கூடிய அலுமினியம் அயனி இருக்கும். தென் சிலிக்கான் டை ஆக்சைடு வாட்டர் இருக்கும். எக்ஸினுடைய அளவு வந்து 2 to 10 ரெண்டுலேருந்து 10 வரைக்கும் இருக்கலாம். ஒயினுடைய அளவு வாட்டர் வந்து 2 to 6 மூலக்கூறு வரைக்கும் இருக்கலாம். ஜியோலைட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இட் இஸ் போரஸ் இன் நேச்சர். இது வந்து போர்ஸ் அப்படிங்கிற தெர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோல் அண்ட் போர். போருங்கிற வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். அந்த ஓடு செங்கல் இதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து அதில் இது இருக்கிற மாதிரி ஓட்டை இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. ரொம்ப சின்னதாக இருக்கிறனால என்ன சொல்லணும்னா போர்ஸ் சொல்லுவோம். ஒரு ஃபில்டர் பேப்பர் ஒரு வடிதால் எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன இருக்குன்னா சின்ன சின்னதாக போர்ஸ் இருக்கும். அது மாதிரி போர்ஸ் இட் இஸ் போரஸ் இன் நேச்சர் சின்ன துளைகள் உடையதாக இருக்கும். அதில் என்ன இருக்குன்னா NA ப்ளஸ் அந்த வாட்டர் தே ஆர் லூஸ்லீகல். லூஸ்லீகல்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இல்லாமல் ஒரு வலிமையான விசை இல்லாமல் அந்த போர்ஸில் எது இருக்குன்னா NA ப்ளஸ் அயானும் வாட்டர் இருக்கும். இதில் வந்து ஜியோலைட் நுண்துளைகள் காணப்படுகிறது. அந்த நுண்துளைகளில் சோடியம் அயனி நீரும் தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லாமல் ஒரு வலிமையான விசை இல்லாமல் தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ளது. இதில் ஏற்கனவே ஜென்ரல் ஃபார்முலா சொல்லியிருக்கோம். இதில் என்ன இருக்குது சிலிக்கான் அலுமினியம்லாம் இருக்குது. சிலிக்கான் அலுமினியம் ஆர் டெட்ராஹைட்ரலி கோஆர்டினேட்டட் ஷேர்டு ஆக்சிஜன் ஆட்டம். ஒரு சிலிக்கானும் அலுமினியமும் ஒன்று ரெண்டு நேரத்தினா இணைஞ்சிருக்கு. எதன் மூலமாக இணைஞ்சிருக்குனா ஆக்சிஜன் பாட்டு மூலமாக இணைஞ்சிருக்கு. ஸோ சிலிக்கான் அண்ட் அலுமினியம் டெட்ராஹைட்ரலி கோஆர்டினேட்டட் வித் ஷேர்டு ஆக்சிஜன் ஆட்டம் பங்கிடப்பட்ட ஓ அணுவின் மூலமாக. அதாவது ஒரு சிலிக்கானில் இருக்கக்கூடிய டெட்ராஹைட்ரல் யூனிட்டும் அலுமினியத்துடைய டெட்ராஹைட்ரல் யூனிட்டும் எதன் மூலமாக ஜாயின் ஆகிருக்குன்னா ஆக்சிஜன் மூலமாக ஜாயின் ஆகிருக்கும். இதோடைய ஷேப் எப்படி இருக்குன்னா த்ரீ டைமென்ஷனல் ஹனிகோம் லைக் ஸ்ட்ரக்சர் அதாவது தேன்கூடு போன்ற முப்பரிமான அமைப்புடையதாக இருக்கும். இதில் நிறைய என்ன இருக்குன்னா டனல்ஸ் அண்ட் கேவ்ஸ் இருக்கும். டனல்ஸ் அண்ட் கேவ்ஸுங்கிற என்னது ஒரு சிலிண்ட்ரிக்கலாக நீளமாக போகக்கூடிய ஒரு போரை தான் என்ன சொல்கிறோம் டனல்ஸுங்கிறது. கேவுங்கிறது ஒரு ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேப்பை தான் என்ன சொல்கிறோம்னா கேவ்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம்.
அதனால் இந்த டனலும் கேவும் நேரத்தில் ஒன்னோட ஒன்று என்ன பண்ணியிருக்கோம்னா இணைக்கப்பட்டிருக்கும். இதில் ஒன்றொன்று இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடுகள், இந்த டனல்ஸ் அண்ட் கேவ்ஸ் ஜென்ரலாக என்ன வந்து கூடுகள் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. டனலுங்கிற என்ன சிலிண்ட்ருக்கெல்லாம் லென்த்தாக போகக்கூடிய, கேவுங்கிறது மோரால்லாம் ஒரு ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப், ஒரு போல வடிவத்தில் இருக்கக்கூடியது. தேர் பி இன்டர் கனெக்டர், இந்த டனல்ஸும் கேவ்ஸும் ஒன்னோட இன்னொன்று இணைக்கப்பட்டிருக்கும். இல்ல ஜியோலைட் யூனிட் வந்து இட் வில் பி ரிஜிட், அது வந்து நகராது. ஜியோலைட் யூனிட் வந்து நகராது, ஜியோலைட் அமைப்பு வந்து இறுக்கமாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ள வாட்டர் மாலிகூல்ஸ் கேன் மூவ் ஃப்ரீலி, அதுக்குள்ள நீர் மூலக்கூறுகள் எளிதில் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். போர்ஸ் ஆர் சேம் இன் சைஸ், இதுல இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாம் எக்ஸாக்ட்லி சேம் சைஸா இருக்காது, ஆல்மோஸ்ட் சேம் இன் சைஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சல்லடை இருக்குல்ல, சல்லடை என்ன இருக்கும், போர்ஸ் வச்சிருக்கோம், பிரின்சிபல் என்னது, அது வழியே ஆட் பண்ணும்போது போர்ஸில் போர்ஸை காட்டிலையும் ஸ்மால் சைஸ் இருந்தால் அது வழியே கீழே வந்துடும், அது கூட போகிற காட்டிலையும் பெரிய சைஸ் இருந்தால் மேலே நின்றோம். அதே மாதிரி ஜியோலைட்டில் போர்ஸ் இருக்குது, அந்த போர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும், இதில் வந்து ஆல்மோஸ்ட் சேம் இன் சைஸ், எக்ஸாக்ட்லி சேம் இன் சைஸ் சொல்ல முடியாது. இதில் இருக்கக்கூடிய துளைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரே அளவு இருக்கிறனால இது எப்படி ஆக்ட் பண்ணால், இட் கேன் பி யூஸ் அ சீவ். நம்ம எப்படி வடிகட்டுறதுக்கு சல்லடை பயன்படுத்துகிறோம் அது மாதிரி இதை வந்து கிறிஸ்டல் சீவோடு மாலிகுலர் சீவ் அப்படின்னு சொல்லி மூலக்கூறுகளை வடிகட்டுறதுக்கு பயன்படக்கூடிய சல்லடைன்னு சொல்கிறோம். இந்த சல்லடை மாதிரி அமைப்புகள் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஒரு அயான் அலோவ் பண்ணும், இன்னொரு அயான் அலோவ் பண்ணாது. அது மாதிரி இப்போ எதை அலோவ் பண்ணாது அப்படின்னா, இப்போ வாட்டரில் வந்து ஹார்ட்னஸ் காரணமானது கால்சியம் அயன் மெக்னீஷியம் அயன் காரணமாக இருக்கும். இந்த கால்சியம் அயன் மெக்னீஷியம் அயனோட சைஸ் வந்து போர்ஸோட சைஸ் அக்கறையும் அதிகமாக இருக்கிறதுனால அது வழி என்ன என்டர் ஆகாது. ஸோ ஜியோலைட்ஸ் கேன் பி யூஸ் டு ரிமூவ் ஹார்ட்னஸ் இன் வாட்டர், வந்து கடின நீரில் காணப்படக்கூடிய மெக்னீஷியம் அயனி கால்சியம் அயனி எல்லாம் நீக்கி கடின நீரை மென்னீராக மாற்றுவதற்கு எது யூஸ் ஆகுனா ஜியோலைட் வந்து யூஸ் ஆகுது. ஜியோலைட் இஸ் யூஸ் டு மேக் ஹார்ட் வாட்டர் இன்டு சாஃப்ட் வாட்டர் பை ரிமூவிங் கால்சியம் அயன் அண்ட் மெக்னீஷியம் அயன். தேங்க் யூ வெரி மச்.